நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் பாருங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? படியுங்கள், தேடுங்கள், விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் எனக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யணும்னு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு தெய்வப்பிள்ள தெய்வ சமூகத்தில் ஜெபித்தா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யதார்த்தமாக இயல்பாகவே நல்ல குணம் இருக்கிறதுனால ஒரு சில நன்மைகளை நம்ம செய்வோம், யதார்த்தமாக நம்ம செய்வோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது, செபிக்கும் போது, நன்மை செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட பின்பதாக சில நன்மைகளை நீங்கள் செய்யும் போது அந்த நன்மைகள் பாருங்கள் பல விதமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்து செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பலன் என்னவென்றால் பல நன்மைகளை தேவன் உங்களுக்கு தருவார். அதில் ஒரு பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? உங்கள் வருங்காலத்தில் சத்துருவானவன் பல கண்ணிகளை வச்சுருப்பான். ஒருவேளை வியாதியை வச்சுருக்கலாம், விபத்தை வச்சுருக்கலாம், நீங்கள் அவமானப்பட்டு கடன் பாரத்தில் விழுந்து போகணும்னு வச்சுருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தீமைகள் அவன் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சில நன்மை செய்யும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த விதவைக்கு போய் உதவி செய், உன்னுடைய சொத்தனை விற்கும் போது அதில் ஒரு பெரும் பகுதியை எடுத்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய் என்று சொல்லி பலவித நன்மைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த நன்மைகளை நீங்கள் செய்யும் போது பின் நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு என்ன தீமையை வைத்திருந்தானோ அந்த தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, சத்துருவின் திட்டத்திற்கு உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே நான் என்ன நன்மை செய்யணும் எனக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படி அந்த ஐஸ்வர்யவான் கேட்காததுனால தான் தன்னுடைய வாசற்படியில் இருந்த லாசருவை அவன் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். அவன் இன்னும் ஒரு பாவம் செஞ்சான்னு ஒன்றும் எழுதப்படலை. வீட்டு வாசப்படியிலிருந்த லாசருவை அவன் விசாரிக்கலை. அதே போல தான் நம்ம நிறைய நேரம் அறியாமலேயே திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, வயது முதிர்ந்தவர்களை, நம்ம அறியாமல் அவர்களை நாம் கைவிட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தீமைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையானது போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு ஐஸ்வர்யவான் லாசருவை மறந்தது போல நாமும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யணும் எனக்கு அதை நீங்கள் கற்றுக் கொடுங்க, அதற்குரிய வேத வசனத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை உங்கள் சொந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய முகத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டலாம். அவர்களை விசாரிங்க, அவர்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுங்க. அவர்கள் ஒருவேளை ஆலயத்தை கட்டி கொண்டிருப்பார்கள் என்றால் ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்யுங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற சில விஷயங்களை நீங்கள் பார்த்தும் கூட நீங்கள் கவனியாமல் போகாதபடி இன்றைக்கு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யுங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்களுடைய வரி நாட்களில் சத்ரு என்னெல்லாம் தீமை வச்சுருக்கானோ இந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தெய்வீக ஞானமுள்ள அபிஷேகத்தை ஜெகித சத்தத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து இவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.
சுத்திகரிப்பு இல்லைனா உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பரிசுத்தம் இல்லைனா உங்களுக்கு பரலோகம் இல்லை. ஹலலோயா. ஒவ்வொரு முறையும் சுத்திகரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம் என்னவென்றால், பிசாசும் அவனுடைய சக்தியும் அவனுடைய தந்திரமும் கிழிக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்நிய பாஷை வரத்தை எடுத்து பயன்படுத்தி நீங்கள் தேவனோடு கூட பேச தொடங்குகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள்.